இந்த கோவிட் வைரஸோட வேரியன்ட் அப்படின்னா என்ன, அதே சமயம் இந்த வேரியன்ட்னால வரக்கூடிய பிரச்சனைகள் அதான் வந்து இப்ப பார்க்க போறோம். வேரியன்ட் அப்படின்றது வந்து ஒரு நேச்சுரல் ஃபினாமினன், அது வந்து வைரஸ் எவால்வ் ஆகும்போது உங்களுக்கு வேரியன்ட்ஸ் உருவாக தான் செய்யும். இது வந்து கோவிட் வைரஸ்க்கு அப்படின்றத விட இது எந்த வைரஸா இருந்தாலும் இது நடக்க தான் போகுது. வேரியன்ஸ் ஏன் முதல்ல ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, ஒருத்தர் வந்து கோவிட்ல இருந்து ரிசால்வ் ஆகி போகும்போது அவருக்கு வந்து இந்த வைரஸ்க்கு எதிர்த்து ஒரு இம்யூனிட்டி டெவலப் ஆயிருக்கும் கண்டிப்பா. ஆப்வியஸ்லி வைரஸ் வந்து அந்த இம்யூனிட்டி எதிர்த்து போராடக்கூடிய தன்மை ஒன்று டெவலப் ஆகும். அந்த தன்மை டெவலப் ஆகி அது கொஞ்சம் தீவிரமடையும் போது நம்ம வந்து அந்த வேரியன்ட்னு சொல்றோம். இந்த மாதிரி வந்து நூற்றுக்கணக்கான வேரியன்ட் இருக்கு உலகத்துல ஆல்ரெடி. பட் ஒரு சில வேரியண்ட்டை தான் நம்மளுக்கு வந்து வேரியன்ட் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு சொல்றோம். வேரியன்ட் ஆஃப் கன்சர்ன் என்ன, நம்ம வந்து டெஃபினட்டா கொஞ்சம் ஜாக்கிரதையா கண்காணிக்க வேண்டிய வேரியன்ட் அது. ஏன்னா வந்து அதனால வந்து டிரான்ஸ்மிஷன் ரிஸ்க்கோ இல்ல நம்ம வந்து கொடுக்கற ட்ரீட்மெண்ட்டுக்கோ பாதிப்பு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதுல ஒன் ஆஃப் த வேரியன்ட் அதுதான் வந்து இந்த B1617. அது வந்து முன்னாடி இந்தியன் வேரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல வந்து ரெண்டு சப்டைப் இருக்கு, B16171 அப்புறம் B16172. ஸோ அந்த B16171 கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் வேரியண்டாக இருந்தது. ஏன்னா வந்து நம்ம ரிசர்ச்சில் பார்க்கறச்ச அது வந்து இம்யூனிட்டிக்கு ரொம்பவே ரெசிஸ்டண்டாக இருந்த மாதிரி ஒரு தன்மை இருந்தது. அதே மாதிரி வந்து நம்ம வேக்சினுக்கும் வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் குறையக்கூடிய வாய்ப்புகள் மாதிரி இருந்ததுனால அந்த B16171 வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் வேரியன்ட் மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். பட் ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா B16172 தான் வந்து ப்ரிவலண்டாக இருந்தது. ஏன் B16172 ப்ரிவலண்டாக இருந்ததுனா, ஏன்னா அது டிரான்ஸ்மிஷன் ரிஸ்க் ரொம்ப அதிகம். இவன் தான் வேக்சின்கோ இல்ல வந்து இம்யூனிட்டில இருந்து எஸ்கேப் ஆறது தன்மையோ அந்த வேரியன்ட்டு குறைவா இருந்தாலும் அது வந்து டிரான்ஸ்மிஷன் ரிஸ்க் ரொம்ப அதிகம். ஒருத்தர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவறதுக்கூடிய தன்மை ரொம்பவே அதிகமா இருக்கு. அந்த B16172 அந்த செகண்ட் டைப்பை தான் நம்ம வந்து டெல்டா வேரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இந்த டெல்டா வேரியன்ட் வந்து ஃபர்ஸ்ட் யூகேல தான் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்லி வந்து அது எங்க இருந்து வந்ததுன்னு அதோட ஆராய்ச்சி பண்றச்சு அது இந்தியால இருந்து வந்ததுக்கான அறிகுறிகள் நிறைய இருக்க மாதிரி தெரிஞ்சது. அந்த B16172 ஃபர்தரா பார்க்கும்போது இந்தியாவில் ஆல்ரெடி நிறைய இடத்துல பரவி இருந்ததுக்கான எவிடன்ஸ் நம்மகிட்ட நிறையவே இருந்தது. அந்த டெல்டா வேரியன்ட் வந்து எப்படி அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ள இன்னொரு வேரியன்ட் டெல்டா பிளஸ் அப்படின்ற ஒன்று உருவாயிட்டு இருக்கு. ஸோ டெல்டா பிளஸ் அப்படின்னா என்னன்னா புது மியூட்டேஷன். அந்த B16172 அதுலேயே வந்து ஒரு புது மியூட்டேஷன். அந்த மியூட்டேஷன் வந்து இப்போ எந்த அளவுக்கு நம்மளுக்கு டேஞ்சரஸா இருக்கும் அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அவ்வளோ எவ்வளோ கான்சிக்வன்சியல் அப்படின்னு இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியல. பட் இன்னும் ரிசர்ச் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்குள்ள வந்து அதுக்கு பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் வந்து பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, நம்பர் ஒன், இந்த வேரியன்ட்ன்றது வந்துட்டு தான் இருக்க போகுது. அது நீங்க வேக்சின் போட்டாலும் சரி வேக்சின் போடலனாலும் சரி கோவிட் இருக்க வரைக்கும் உங்களுக்கு வேரியன்ட் வந்துட்டு இருக்க தான் போகுது. ஆனா ஒரே ஒரு வழி இந்த வேரியன்ட் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வேக்சினேட் பண்ணணும், எல்லாரும் சோசியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா வேக்சின் உருவாகிறதுக்கு காரணம் ஒருத்தருக்கின்றது இன்னொருத்தருக்கு மாறும்போது வேரியன்ட்ஸ் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்கள் அந்த டிரான்ஸ்மிஷனே நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேரியன்ட் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. உதாரணத்துக்கு வைரஸ் இல்லாத போது எப்படி வேரியன்ட் கிரியேட் ஆகும்? அதனால தான் எல்லாரும் வேக்சினேட் பண்ணணும். ரெண்டாவது, எல்லாருமே சோஷியல் டிஸ்டன்சிங், மாஸ்கிங், அப்புறம் நம்ம யூஸ்வலாக சொல்கிற ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். ரெண்டு, இந்த வேரியன்ட், இந்த செகண்ட் வேரியன்ட் நான் சொன்ன மாதிரி இந்த B16172 அதில் வந்து AY1 அதான் வந்து இப்போ வந்து டெல்டா பிளஸ் வேரியன்ட்னு சொல்கிறோம். அதோட கான்சிக்வன்ஸ் என்னன்றது இன்னைக்கு வரைக்கும் தெரியல. பிளஸ் அதே சமயம் இந்தியாவில் நம்ம இவ்வளோ பெரிய பாப்புலேஷனில் நம்ம எக்ஸாக்டாக வந்து எங்கெங்க அந்த வேரியன்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுமே ரொம்ப ரொம்ப கஷ்டம். பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இருந்ததுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஆல்ரெடி நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இந்தியாவில் ஆல்ரெடி. பிளஸ் அதே சமயம் அது வந்து புதுசாக இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் ஆல்ரெடி இருக்குது. பிளஸ் அதே சமயம் நமக்கு அதனால பெருசா பாதிப்புகள் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டியும் இருக்கு. ஸோ அதனால அதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியங்கள் பண்ணணும். இதோட சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பெருசா இதுக்குன்னு தனி சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸ் எல்லாம் கிடையாது. யூஸ்வலா இருக்கிற அதே சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸ் தான். பிளஸ் இது ட்ரீட்மெண்ட்ல ஏதாவது பாதிப்பு வருமா, இல்ல நம்ம இப்ப ரொட்டீனா கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏதாவது ரெசிஸ்டன்டா இருக்குமா, இல்ல வேக்சினுக்கு வேலை செய்யாதா அப்படின்றதுலாம் வந்து நம்ம பொறுத்திருந்தான் பாக்கணும். இது வந்து இன்னொரு 2-3 ரிசர்ச் தேவைப்படும். பிளஸ் இந்தியாவில் எவ்வளோ ப்ரிவலண்டாக இருக்குன்றது முதல்ல கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதனால நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். ஸோ இன்னும் டைம் வேணும். ஸோ இது வரைக்கும் நம்ம யாரும் அந்த வேரியன்ட்டை பற்றி பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது.